ஏமா, ஒரு நாளைக்காவது காலங்காத்தால் எழுந்து இது மாதிரி காட்சியெல்லாம் உங்கள் அம்மா பார்க்குறாளா? இல்லையே, எப்போ பார், இந்த மொட்டை மாடி, கிச்சன், ஆள் இதையே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காளே. அந்த உடம்புக்கு ஓட முடியாதுன்னு சொல்லி நீங்க தானே இப்ப ட்ரெட்மில் மிஷின் வாங்கி கொடுத்து அம்மா வீட்டுக்குள்ளேயே ஓட சொன்னீங்க. என் தப்புதான் அம்முடி, நீ ஃபாரின் போயிருந்தப்ப அந்த புக்கை எழுதி முடிச்சிட்டு. எந்த புக்கு? அதாம்மா, இல்லறத்தில் ஆன்மீகம். பப்ளிஷ் பண்ணலையா? இல்லம்மா, அந்த பழைய பப்ளிஷருக்கும் எனக்கும் ஒத்துக்கல, ராயல்டி பிரச்சனை வேற, நமக்கும் டைம் இல்ல, யார போய் பாக்குறதுன்னு தெரியல. நான் வேணா எல்லோ பேஜஸ் பார்த்து வேற பப்ளிகேஷன்ஸ் ட்ரை பண்ணட்டுமா? வெரி குட், நீயே முடிச்சிட. தேங்க் யூ. நான் டைரி படிச்சேன், அந்த விஸ்வா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்கா. Excuse me. என்னங்க? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரவீந்திரனோட பொண்ணு. ஒரு புக் விஷயமா காலையில ஃபோன் பண்ணீங்க இல்லையா? நான் ஓனர்ட்ட சொல்லிருக்கேன், நீங்க நேரா போய் லெஃப்ட்ல போங்க. ஓகே, தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வாங்க. உட்காருங்க. விஷ்வா தாங்க, படிக்கலான்னு புத்தகம் எடுத்தேன், புத்தகம் மாதிரி நீங்களே வரீங்க. தேங்க் யூ. கொஞ்சம் மேலே உட்காருங்களா? பெட் மேலே உட்காருங்க சொன்னேன். ஆமா, நீங்க எங்க? இங்க பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ். அப்பா கம்பெனி இழுத்து மூடிட்டாரு. இது எங்க அப்பாவோட பார்ட்னர் கம்பெனி தான். வீட்டில் சும்மா உட்காரதோட இங்க வந்து வேலை பார்க்க சொன்னாரு, அதான் இங்க. அப்ப நான் கிளம்புறேன். என்னங்க வந்ததும் கிளம்புறீங்க? இல்ல, இது எங்க அப்பா எழுந்த புத்தகம், இத பப்ளிஷ் பண்ற ஐடியாவோட தான் நான் இங்க வந்தேன். இந்த லைனுக்கு நீங்க புதுசு, உங்களை நம்பி நான் அப்படி கொடுக்கறது ரொம்ப வேர்க்குதுல்ல. ரூம் டெம்பரேச்சர் நார்மலா தான் இருந்தது, நீங்க வந்தப்ப டெம்பரேச்சர் தானே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரியாடும், நான் லைனுக்கு புதுசுன்னு சொன்னீங்களே, இவ்வளவு பெரிய பப்ளிஷிங் கம்பெனி என்ன நம்பி கொடுத்துருக்காங்க, ஒரு புக்கை கொடுக்கறது பயப்படுறீங்க? இல்ல, நான் ஒன்னு பிரிண்ட் பண்ண போறது இல்லை, மிஷின் பிரிண்ட் பண்ண போகுது, ப்ரூஃப் வேற யாரோ பார்க்க போறாங்க. இந்த கம்பெனி நல்ல குட்வில் இருக்கு, இந்த புக் அந்த குட்வில் காப்பாத்துமா இல்லையா தான் நான் பார்க்கணும். இது எங்க அப்பா இந்த புத்தகம். கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன், காதல விழல. வேணா ஒண்ணு பண்ணலாமா, உங்களுக்கு ஏமல சந்தேகம், எனக்கு புக்கு மேல சந்தேகம், இந்த புக்கை கொடுங்க, நான் படிச்சு பாக்குறேன், நாளைக்கு மீட் பண்ணி முடிவு பண்ணுவோம். படிப்பீங்களா? இதெல்லாம் நான் படிக்கிறது, கொடுங்க. நாளைக்கு இங்கே வரட்டுமா? பீச்சுக்கு போகலாமா? பீச்? அதுக்கு எங்க ஷாக் ஆகுறீங்க? இப்போ இந்த புக்கை பத்தி பேசுறது, நம்ம ரெண்டு பேரும் சாதாரண ஹோட்டல் போனோம்னா நான் உங்களை தள்ளிட்டு வந்துட்டேன் சொல்லுவாங்க. அதே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனோம்னா பேச போறது தமிழ், மிருகத்தை பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் பேசினால தப்பு, தமிழ் இலக்கியம் பேசணும்னா பீச்சுக்கு போகணும்னு வைங்களேன், தமிழ் பேசலாம், தமிழ் இலக்கியம் பேசலாம். ஏன்னா வான ரசிக்கும், கடல் ரசிக்கும், பூமி ரசிக்கும், நான் ரசிப்பேன், நீங்களும் ரசிக்கலாம், அதனால தான் பீச்சுக்கு போகலாம்னு சொன்னேன். உன்ன நல்லா முட்டாளாக்கி இருக்காரு. அவரை பாத்தியா? ஒரு புக் பப்ளிஷ் பண்ண போன பார்த்த. ஓ, அங்க பாத்தியா? அந்த பப்ளிஷிங் ஹவுஸ், இந்த ஆஃபர்ஸ், இன்னும் நிறைய பிசினஸ் இருக்கு அவருக்கு. விஸ்வா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், அவர் என்ன சொன்னாலும் அதுல ஒரு பஞ்ச் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பஞ்ச் இல்ல, லொல்லு. உங்க ரசிப்பு தன்மை உண்மையா பொய்யா? காகி சட்டை போடுறப்ப உள்ள தைரியம் உங்க அப்பாவுக்கு பேனா பிடிக்கிறப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த புத்தகத்தை முடிக்கும் போது, சிந்தையாவும் தெய்வத்தின் சிந்தை, செய்கையாவும் தெய்வத்தின் செய்கை, உய்கை கொண்டதன் நாமத்தை கூறின் உணர்வு கொண்டவர் தேவர்களாவார், வையமெல்லாம் தெய்வ வழியின்றி வேறில்லை, தெய்வம் நீ என்று உணர் அப்படின்னு கண்ணதாசன் வரிகள்ல முடிச்சு மனுஷனே தெய்வம் சொன்னார் பாத்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். புத்தகம் வண்டியில இருக்கு, வாங்க எடுத்து தரேன். இல்ல, நீங்களே பிரிண்ட் பண்ணிடுங்க. Thank you. உங்களுக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்குமா? அந்த வானமும் கடலும் நாம நிக்கிறோம்னு கூட வைக்கப்படாம முத்தம் கொடுத்துக்கிறத பாத்தீங்களா, அது கூட ஒரு கவிதை தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பொய் பிடிக்குது. பொய்யா? கிட்ட போனா அந்த வானமும் கடலும் வைக்கப்பட்டு விலகி ஓடிடும், அது பொய். எப்பவுமே பொய் பேசுற கவிதை பிடிக்கும், எப்போது பொய் பேசுற விஷயம் பிடிக்காது.
அம்மா ஏன் கேட்டிங்க? நான் நல்லா கவிதை எழுதுவேன், புக்கா பிரிண்ட் பண்ணுவீங்களா? தமிழ்நாட்டில் ஜனத்தொகை 5 கோடி பேர் இருக்காங்க. அதில் 4 கோடி பேர் கவிதை எழுதுறாங்க, 1 கோடி பேர் கதை எழுதுறாங்க. அதில் நீங்களும் ஒருத்தர? இல்லை, என் கவிதை வித்தியாசமாக இருக்கும். உங்களை மாதிரியே அழகாக இருக்குமா? ம், அப்போ பிரிண்ட் பண்ண முடியாது. ஏ, அழகானதை ரசிக்கலாம், புத்திசாலித்தனத்தை பிரிண்ட் பண்ணலாம். என் கவிதை புத்திசாலித்தனமாகவும் இருக்கும். பொண்ணாங்க பார்ப்போம். எப்போ? நாளைக்கு காலையில் 7 மணிக்கு வர சொன்னால் நான் பாத்ரூமில் இருப்பேன், அசிங்கமாக இருக்கும். நைட்டு 8 மணிக்கு மேலே வர சொன்னால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்க. ஹோட்டலுக்கு போகலாமா? என்னது? நான் ஒன்றும் தப்பாக சொல்லிங்க. இப்போ பீச்சில் வந்து பேசிகிட்டு இருப்பான் இல்லையா, அதே மாதிரி ஹோட்டலில் போய் புக்கு பிரிண்ட் பண்ணலாமா வேணாமான்னு பேச போகிறோம், அவ்வளோதானே? எப்போ கொண்டு வர? நான் ஃபோன் பண்ணுறேண்ணே. ஓகே. இப்போ நான் அந்த பொய்யை ரசிக்க போகிறேன். பொய் கூட இருந்து பொய்ய ரசிக்கிறீங்களா இல்லைனா? இல்லைனா கிளம்புறேன். ஓகே பாய். ஓகே பாய். ஏன் விஷ்வா, லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க? மனசு பகல் இருட்டாகி பார்க்கணும் ஆசைப்பட்டுச்சு, அதை லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணேன். வேற எந்த ஆசையும் படலையா? நான் ஆசைப்படலாமா உங்க மேல? ஆசைப்படுங்க. ஐ லவ் யூ விஷ்வா. நீங்க? ஐ லவ் யூ சொல்லணுமா? இது ஆபீஸ்ங்க, எனக்கு ஐ லவ் யூ தனியா சொல்லி பழக்கம் இல்ல. நாலு பேர் மத்தியில் சொன்னதா நல்லா இருக்கும். நாலு பேர் மத்தியிலனா? ஹோட்டல்ல சொல்லட்டுமா? ஹோட்டல் பேலஸ். நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு எனக்காக ரெஸ்டாரண்ட்ல காத்துட்டு இருப்பீங்களா? வித் பிளஷர். இது ஆபீஸ், லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு லவ் டயலாக் கிடைச்சா தப்பா இருக்கும். கிளம்புறீங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். காதல காமெடி ஆக்கின கேரக்டர் அது. நாளைக்கே லண்டன் கூட்டிட்டு போய் ஒரு பொக்கே வச்சு ஐ டோன்ட் லவ் யூ னு கிட்ட சொல்லிட்டா? அம்மாடி, நீ காதல சந்தேகப்படுறியா இல்ல காதலன சந்தேகப்படுறியா? உங்க ரெண்டு பேருக்கு முன்னால காதல சந்தேகப்பட முடியாதுப்பா. அப்போ காதலன சந்தேகப்படுற விஷ்வா விட்டு நானே பேசுறேன். இட்ஸ் வெரி சிம்பிள் மா, புக் மேட்டர் நம்பிட்டு இருக்கே, நானே ஃபோன் பண்ணி நானே நேர்ல வரேன் சொல்றேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இட்ஸ் வெரி சிம்பிள். நீ சாண்ட்விச் சாப்பிடு. சாப்பிடுமா? நேத்து நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. என்ன சொன்ன? ஐ லவ் யூ சொல்றேன் ஹோட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டீங்க. நேத்து நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? இப்ப ஐ லவ் யூ சொல்லுங்களேன். ஐ லவ் யூ. வேற மாதிரி? ஐ லவ் யூ. வேற? ஐ லவ் யூ. நீங்க ஆபீஸ்ல பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு போங்க. இதே மாதிரி ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்லி பாருங்க. நாளைக்கு வாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி ஐ லவ் யூ சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லிடுவேன். I love you. I love you. விஷ்வா வாங்க வாங்க. நம்ம ரவீந்தர், நானே நேர்ல வரணும்னு இருந்தேன். உங்களை நான் வந்து நேர்ல பாக்குறதா மரியாதை சார். வெரி குட், உட்காருங்க. மேல உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம் சார். அப்படியா? ஜெர்மன் ஹால், போஷோ மீட்டிங், கார் சம்பந்தப்பட்ட விஷயமா? ரைட் ரைட் ரைட். நந்தகோபாலோட சன் இல்ல நீங்க? ஆமாங்க. குட். மீட் மை வைஃப் சிவகாமி. மகாத்மா காந்தி லைஃப்ல வைஃப்ங்கிற சாப்டர்ல சின்ன உரசல் இருக்கும். இவகிட்ட அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் உன சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க. வள்ளுவன் சொன்ன ஊடல். வள்ளுவனையே பொய்யாக்கிட்டோம். உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை.
உங்க வயசுல நானும் இதே மாதிரி காதலிக்கணும். யார் வேணாலும் விஸ்வா காதலிக்கலாம், ஆனா அவன் யாரையும் காதலிக்க மாட்டான். அப்படி காதலிக்கிறதா சொன்னா அது நடிப்பாதான் இருக்கும். உங்க வீடும் சரி மொட்டை மாடியும் சரி நல்லா ரசனையோட இருக்கு சார். அவனுக்கு ஒரு ரசிப்பு தன்மையே இல்லமா. ஆம்பளைங்கன்னா ஒண்ணு உடம்ப ரசிக்கணும் இல்ல மனசை ரசிக்கணும். அவன் இந்த ரெண்டையுமே ரசிக்க மாட்டேங்கிறான். நானும் சீரியஸா ஐ லவ் யூ சொன்னேன். எனக்கு பிடிச்ச மாதிரி ஐ லவ் யூ சொல்லுன்னு சொன்னான். பெட்ரூம்ல சொன்னேன், கிச்சன்ல சொன்னேன், டைனிங் ஹால்ல, பாத்ரூம்ல, ஆயிரம் தடவைக்கு மேலே சொன்னேன். அப்புறம்தான் புரிஞ்சுது அவன் ஒரு முட்டாளாக்கிட்டு இருக்கான. நேரம் அவன் கிட்ட போய் என் லவ் சொன்னேன். எப்படி தெரியுமா? I don't love you. சிவகாமி, இவர பார்த்த உடனே ஏதோ ஒன்னு கேட்கணும் போல தோணுது. உனக்கு ஏதோ தோணுதா? எனக்கும் தோணுது, ஆனா எப்படி எடுத்துக்க வரோ? இல்ல, நீங்க தைரியமா தாராளமா கேட்கலாம். ஏன் நான் கேட்க கூடாதா? இல்ல, நீங்களும் கேட்கலாம், அவங்களும் கேட்கலாம், யார வேணாலும் கேட்கலாம். உங்களை மாதிரி கேரக்டர் என் குடும்பத்துல ஒரு மருமகனா வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உனக்கு அதே தான் தோணுச்சு? நீங்க என்ன கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பொண்ணு அழகா இருக்காங்க. நான் கீழே சொன்னேனே, உங்களை மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. அந்த அளவுக்கு உங்க ஃபேமிலி எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நான் வேற பொண்ணு லவ் பண்றேங்க. முகம் தெரியாத காதலி. இந்த மாதிரி பூக்கள் பார்க்கும்போது எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும். காதல் ஒரு நல்ல விளையாட்டு. அந்த விளையாட்டை விஸ்வாவோட விளையாட வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவனை தீண்டவும் முடியாது, தீர்த்தவும் முடியாது. நான் உங்களை சனிலான் விளையாட்டு சொன்னேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க. சார், நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் சொன்னது சீரியஸான விஷயம், அதை நீங்க விளையாட்டு எடுத்துக்காதீங்க. ஓகே சார், wish you all the best. Hello. Hello. அம்மாடி, புக்க பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். மனசுல என்ன இருக்கோ அதான் ரெடி பண்ணிருக்காரு. அந்த கவிதை பத்தி. கவிதை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தல, கொடுத்துற வேண்டியதானே? இல்லப்பா, கரெக்ட் பண்ணனும். அவர்கிட்ட கொடுத்தா அவரே கரெக்ட் பண்ணுவாரு. இல்ல, நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன். வேண்டாம், அவங்க தப்பு அவங்களே திருத்திக்குவாங்க. சரி சார், கிளம்புறேன். All the best. வரமா. என்ன தப்பு? விஸ்வாதா. ஏன்? இப்பதான் ஸ்வப்னாவை மீட் பண்ணிட்டு வர. அவ சொன்னதெல்லாம் கேட்டா ரொம்ப பயமா இருக்கு. சும்மா இருமா, என் பொண்ணுதா உங்க காதலின்னு சொல்றதுக்கு எனக்கு நுண்ணி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு தெரியுமா? ஆனா என் பொண்ணுதா உங்க காதலின்னு சொல்றதை விட நான் தான் உங்க காதலி, நீ சொன்ன அப்படி இருக்கும்ல? இல்லம்மா, எனக்கு பயமா இருக்குமா? ஏமா, இப்ப பார்த்தாலும் பயமா இருக்கு, பயமா இருக்குங்க. நான் காதல்ல தோத்து போயிடுவேன்னு பயப்படலப்பா. நீங்க ரெண்டு பேரும் நல்ல காதலர்கள். உங்களுக்கு முன்னாடி தோத்து போயிடுவேனோன்னு பயமா இருக்கு. அம்மாடி, காதலிக்கும் போது பயம் இருந்தாதான் கல்யாணம் சந்தோஷமா இருக்கும். சேரப்பா.